பண்ணலை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது அதே எக்ஸசைஸ் 3.1 சம் நம்பர் 5 பாரு. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு பல்லுறுப்பு கோவை, இதனுடைய பவர் வந்து 4. 4 படி பல்லுறுப்பு கோவை சமன்பாடு. நம்ம இங்கிலீஷில் நம்ம சொல்லும் பொழுது பவர் வந்து 4. அப்போ இது ஒரு குவார்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். குவார்டிக் புது வார்த்தை, நேற்று தான் உனக்கு வீடியோஸில் சொன்னேன். இப்போ இதனுடைய பவர் வந்து 4. அப்போ நிச்சயமாக இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 4 ரூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 ரூட்ஸினுடைய ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் பண்ண அந்த ரூட்ஸோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த ரூட்ஸை அசியூம் பண்ணிக்கணும். ஸோ லெட் த ரூட்ஸ் பி, லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர்னால் என்ன அப்படின்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே அல்ஜிப்ரால ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்கோம். இது இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சமாக பண்ணி வச்சுட்டாங்க. இது எப்போ இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வரும்னு கேட்டால், பவர் வந்து உங்களுக்கு ஈவன் பவர் இருந்தால் தான் வரும். இப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எல்லாருக்கும் தெரியும். இந்த 2ab இந்த பக்கம் கொண்டாங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இதே மாதிரி தான் இப்போ உள்ள 4 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே 2 டேர்ம் இருக்குது, இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. இதுவும் அதே ரூல் தான் வரும். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் வேணும்னா தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 × 2 அட் அ டைம். என்ன 2 அட் அ டைம்னா தெரியும், ஒரே நேரத்தில் 2 பெருக்கி பெருக்கி கூட்டணும். 4 பேர் இருக்காங்க, 4ல 2 எடுத்து பெருக்கணும். அப்போ எத்தனை ஜோடி வரும் அப்படின்னு கேட்டால், நேற்று தான் ஒரு வீடியோவில் சொன்னேன், 4C2 காம்பினேஷன்ஸ் ஏற்கனவே 11th சொல்லி கொடுத்துருக்கேன். காம்பினேஷன் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், 4ல ஆரம்பித்து 2 நம்பர், 2ல ஆரம்பித்து 1 வரைக்கும். ஸோ கட் பண்ணிங்கன்னா 6, 6 ஜோடி உனக்கு வரும். வருதான் பாரு, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது ஒரு புது ஃபார்முலா, இதை மக பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் இது தானே. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து சிக்மா ஆல்ஃபா என்ன, அதாவது சிக்மா 1 என்ன, அதே மாதிரி சிக்மா 2 என்ன, சிக்மா 3 என்ன, சிக்மா 4 என்ன அப்படின்னு நம்ம எழுதலாம். சிக்மா 1 என்ன, சிக்மா ஆல்ஃபா. சிக்மா ஆல்ஃபானா ரூட்ஸ் ஆர் டேக்கன் 1 அட் அ டைம், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ், அர்த்தம் என்ன இருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. இதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும், இது பவர் 4னா அடுத்த பவர் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, -8. முதல்ல இது என்னவா இல்லைன்னு கேட்டால், இது மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் இல்லை. மோனிக்னா என்ன, இந்த தலைமை உறுப்பினுடைய முன்னாடி வந்து 1 நம்பர் இல்லை. அப்போ என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இந்த 2 நம்ம மறந்துடக்கூடாது. முதலையே ஒரு 2 கட் பண்ணியும் செய்யலாம். இல்லை வேணாம் எனக்கு பிடிக்கலைன்னா நீ மறக்காமல் என்ன செய்யணும், பையை போட்டு போட்டு தான் எழுதணும். இப்போ சிக்மா 1 அப்படின்னு சொன்னால் சிக்மா ஆல்ஃபா, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ரூட்ஸ் ஆர் டேக்கன் 1 அட் அ டைம். நம்ம என்ன பண்ணுவோம், இது பவர் 4 பவர் 3 இதனுடைய சைனை நம்ம மாற்றணும். அப்போ முன்னாடி ஒரு மைனஸ் அட்டாச் பண்ணி எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட்டை கீழே போடணும். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் கட் பண்ணிங்கன்னா 4னு வரும். இப்போ சிக்மா 2 நல்லா பார்த்துக்கோ, நமக்குரிய ஃபார்முலா இது தான். இந்த ஃபார்முலா தான் நமக்கு தேவை. அப்போ இது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு பதிலாக நான் இங்கே ஏபிசிடி போட்டு எழுதியிருக்கேன். பார்த்துக்கோ, இப்போ எனக்கு இன்றது எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு தேவை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர், அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் தான் எனக்கு தேவை. அப்போ இது எனக்கு வேணும்னா இதிலிருந்து இதை கழிச்சா போதும். ஓகேயா, இப்போ இது என்ன, ஆக்சுவலாக சிக்மா 2 பாருங்க. சிக்மா 2னா என்னது, டேக்கன் 2 அட் அ டைம், அதாவது 2 ரூட்டாக பெருக்கணும். அப்போ சிக்மா ஆல்ஃபா பீட்டா, சிக்மா ஆல்ஃபா பீட்டானா இப்போ நான் ஏவிசிடிக்கு எப்படி எழுதுனேனோ அதே போல தான். ஸோ அதனுடைய வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால்,
நெக்ஸ்ட் பவர் என்ன பார்க்கணும் இது வந்து பவர் 4 சம் பார்க்கும் போது அதுக்கு அடுத்த பவர் பார்க்கணும் அடுத்து சிம்மா 2 பார்க்கும் போது அதனுடைய அடுத்த பவர் அதனுடைய இது வந்து x2 இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து பிளஸ் இங்க நம்ம அதாவது இந்த சிம்மா 1 எழுதும் போது குறி மாத்துவோம் அதே மாதிரி சிம்மா 2 எழுதும் போது குறியை மாத்த மாட்டோம் சோ x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும் அப்படியே போடு பை இந்த x பவர் 4 ஓட கோஎஃபிஷியன்ட் கட் பண்ணீங்கன்னா 3 அடுத்தது சிம்மா 3 இப்போ இந்த சிக்மா 3 சிக்மா 4 எல்லாம் தேவையா அப்படினு பார்த்தா தேவை இல்லை ஏன்னு கேட்டா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ரீரைட் பண்றேன் கவனி எனக்கு தேவை a² + b² + c² + d² தான் வேணும் அப்போ இந்த ப்ளோ பெரிய டம் இருக்கா இது இந்த சைடு தூக்கி போடு போட்டேனா இது வந்து a + b + c + d 4² - 2 × ab + ac + ad + bc + bd + cd ஓகே இங்கே ஏபிசிடி போட்டு இருக்கு நம்ம கணக்குல ஆல்பா பீட்டா காமா இருக்கு அப்ப சொல்லு சிக்மா 3 சிக்மா 4 வேணுமா சிக்மா 3 னா என்ன சிக்மா ஆல்பா பீட்டா காமா இந்த ஃபார்முலால அது வருதா வரல அப்ப எதுக்கு கண்டுபிடிக்கணும் வேண்டாம் சிக்மா 4 வேணுமா அப்படினா என்ன அர்த்தம் நாளையே மொத்தமா போய் பெருக்கிரணும் அதுவும் நமக்கு தேவை இல்லை அதனால இத கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை சோ டைரக்டாவே பிரனன்சியே நம்ம தேவையானதை எழுதினோம் இப்போ நமக்கு என்ன வேணும்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் இப்போ சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இது வேற யாரும் இல்லை இது வந்து சிக்மா 1 ஸ்கொயர் மைனஸ் 2 × சிக்மா 2 தட்ஸ் ஆல் நான் இந்த ஃபார்முலாவே நீ ஏபின்னு எழுதுறதுக்கு பதிலாக பேசாமல் ஆல்ஃபா பீட்டான்னு போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும் இருந்துட்டு போகுது அது வாட்டுக்கு இருக்கட்டும் ஸோ ஏபிசிடிக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இதுன்னு வச்சுக்கோம் அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் 4 அப்புறம் இது 4² - 2 × இது வந்து 3 அப்புறம் இது 16 - 6 = 10 தட்ஸ் ஆல் பை